வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யோகி ராம் சுரத்குமார் அவருடைய பென்சில் டிராயிங். இப்போ ஆல்ரெடி அவுட்லைன் ரெடியாக இருக்குது. நான் எப்படி அவுட்லைன் போடுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய பழைய வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், ஐ யூஸ் கிரிட் மெத்தட். இந்த கிரிட் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னீங்கன்னா, மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அவுட்லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் யூஆர் டன். ஐ மீன் அட்லீஸ்ட்டு 50% ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சது, அது கரெக்டாக வந்துருச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிராயிங்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏன் அவுட்லைன் வரைகிறத காட்டல அப்படின்னு சொன்னிங்கன்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது, அதுக்காக தான் வந்து நான் அதை போடலை. அதுக்கான லிங்க் கரெக்டாக கொடுத்துருக்கேன் மேலே, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வரையும் ஒரு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தெரியும். கண்ணாடி வந்து கீழே வச்சுட்டு அது மேலே ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் ஒரு பழைய வால் கிளாக்கினுடைய வேலை செய்யாமல் இருந்தது, அதிலிருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கீழே வந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றது வியூவர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு தெரியும், அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறேன். இதுக்காக ஸ்பெஷல் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் இருக்குது, இது மாதிரி இல்லை ஒரு சிலர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் இது யூஸ் பண்ணுறேன், இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால. இப்போது இந்த டிராயிங்கை வந்து ஜென்ரலாக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மேஜராக ஒரு 2-3 பென்சில் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஐட்டம்லாம் எதுவும் வச்சிக்கல. ஒரு 2B, 3B, 4B பென்சில் ப்ளஸ் ஒரு HP பென்சிலில் அவுட்லைன் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பேப்பர் ஸ்டம்ப் எதுக்கு அப்படின்னிங்கன்னா, நம்ம வந்து பண்ணதை வந்து ஸ்மூத் ஆக்கிறதுக்காக, ஸ்மச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜென்ரலாக 2B வச்சுட்டு எல்லாத்தையும் லைன் அவுட்லைன் ஷேடுக்கு வேண்டிய பென்சிலில் வந்து எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு, ஷேடுக்கான விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு, பென்சிலில் வந்து பென்சில் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி ரப் பண்ணும்போது அது வந்து ஸ்மூத் ஆகிடும். உங்களுக்கு பென்சில் லைன்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இப்போது அது மாதிரி விரல் முடிஞ்சுது, அதுக்கான ஷேட் முடிஞ்சுது, ப்ளஸ் கை ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ ஈவன் அந்த கையில் இருக்கிற ரேகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் மட்டும் திக்காக இருக்கும், அதே மாதிரி ஷேடு கூட வந்து ஒரு சில இடத்துல திக்காக இருக்கும். எங்கே திக்காக ஷேடு தேவையோ அந்த இடத்துல லேயர் பை லேயர் ஃபஸ்ட்டு வந்து 2B போட்டுட்டு ஒரு பென்சில் ஸ்டம்பில் வந்து ஸ்மச் பண்ணிவிட்டு, திரும்ப எக்ஸ்ட்ரா டார்க்குக்கோசரம் இன்னொன்று இதை 3B or 4B யூஸ் பண்ணி திரும்ப ஸ்மச் பண்ணிங்கன்னா அந்த டார்க்னஸ் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ வந்து கைக்கு வந்துட்டேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தாயத்து மாதிரி கட்டியிருக்காங்க கருப்பு கலரில், அதுக்காக ஒரு பிளாக் கார்பன் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து நல்லா பர்டிகுலராக நல்லா விசிபிளாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து கை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக அவுட்லைனுக்கு வந்து ஒரு ஏர்லைன் வந்து சிம்பிளாக 2B வந்து போட்டுட்டு, ஒரு பேஸ் கலர் வேணும் அப்படின்றதுக்காக ஜென்ரலாக லைட்டாக 2B வந்து பார்டர் கொடுத்துட்டு, 2B வந்து ஸ்க்ராச் பண்ணிவிட்டு, ப்ளஸ் ஒரு ஆர்டினரி நம்ம பேப்பர் இருக்கு இல்லைங்களா, ஃபேஷியல் டிஷ்யூ, அந்த ஃபேஷியல் டிஷ்யூவை மடித்து கம்ப்ளீட்டாக பண்ண உடனே இப்போ வந்து கம்ப்ளீட் கலர் நமக்கு கிடச்சிச்சு. பேசிக்கு கலர் இது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னிங்கன்னா ஒரு லேயரோட முடிச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிச்சிருப்பேன், ஒவ்வொரு ஏரும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் வர மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு ரியலிஸ்டிக்காக வரும். அப்படி இல்லைங்கன்னா, இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி
ட்ராயிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போது கை முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அவர் யோகி அணிந்திருக்கிற ஒரு தலைப்பாகை, அது யூஸ்வலாக அவர் பச்சை கலரில் போட்டிருப்பார். அது நமக்கு இப்போ அங்கே வந்து இங்கே டார்க்காக காட்டணும். அதுக்காக ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெட்லர் 10B யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அவுட்லைன் எல்லாம் வரைஞ்சிட்டு உள்ளரையும் அதையும் யூஸ் பண்ணி தான் டார்க் பண்ணிகிட்ருக்கேன். டார்க் பண்ணிவிட்டு பென்சில் ஸ்டப் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒயிட் எஃபெக்ட் வேணுமோ, அதாவது ஒரு ஷேடு வந்து கம்மியாக இருக்கணுமோ, அந்த இடத்துலலாம் தம்பும் மோனோ எரேசர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாக் டார்க்னஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அது ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலும் தெரியும், அடிக்கடி நான் வந்து தலைப்பாகையில் வந்து எங்கெங்கெல்லாம் வெள்ளை வேணுமோ அந்த இடத்துல தம்பும் மோனோ 0 எரேசர் வந்து யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போது தலைப்பாகை முடிஞ்சிட்டு ஏர் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தெரியுது. அதில் வந்து பாதிக்கு பாதி கொஞ்சம் கருப்பும் கொஞ்சம் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்காக இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி பென்சிலை வந்து மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பான இது பண்ணிடணும், இல்லைனா ஆர்டினரி பென்சிலும் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போது நெத்திக்கான ஷேடெல்லாம் முடிஞ்சது. இப்போது ஐப்ரோஸ் அண்ட் ஐ வரைஞ்சிட்ருக்கேன், அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், அது மோஸ்ட்லி 2B தான். திரும்பவும் திரும்பவும் லேயர் மேலே லேயராக கொடுக்கறதுனால அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்குது. இல்லைனா நீங்கள் வந்து நல்லா கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னீங்கன்னா எடுத்த உடனே 4B கூட பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு லேஸான ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரிஜினலோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இஃப் இட் இஸ் ஃபைன் ஐ லீவ் இட், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுறதுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐப்ரோஸ் அது கீழே இருக்கிற ஷேட் எல்லாமே வந்து முடிஞ்சுது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஐப்ரோ போட்டுட்ருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸில் வந்து வெள்ளை முடியெல்லாம் இருக்கும், அதை எப்படி பண்ணேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஜெல் பென்சில் ஒன்று இருக்கு, அந்த ஜெல்லி பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் மேலே அந்த லைன் போடும்போது ஒயிட் கலர் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நாட் ஓன்லி ஹியர், இன்னும் டீட்டெயிலாக வந்து கீழே தாடி போடும்போதும் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுத்துருப்பேன், அது எங்கே கிடைக்கும் அப்படின்றது, அதனுடைய ப்ரைஸ், அந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வேணால் பாருங்கள். இப்போ வந்து நோஸ், நோஸ்லேயும் அதே மாதிரி அகெயின் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்தது தான், லேயர் பை லேயர் வந்து ஃபஸ்ட் எடுத்துடனே பென்சிலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2B ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் வேணும் அப்படின்னும்போது அடுத்த லேயர் 4B பண்ணியிருப்பேன். ப்ளஸ் பென்சில் ஸ்டப் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிவிட்டு ஷேடிங்கெல்லாம் ஸ்மூத் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு மூவ் பண்ண வேண்டியது தான். இப்போ தாடி ஓரத்தில் வந்து தாடி வெள்ளை தாடி அப்படின்றதுனால இப்போ வரையாமல் அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கும், அதிகமான பிளாக்காக இருக்கும், அதனால் அந்த கன்னமும் அந்த தாடியும் மேட்ச் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் வந்து பண்ணிட்டேன். அதனால் வரையும்போது உங்களுக்கு அந்த வெள்ளை முடியெல்லாம் வரையும்போது உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கை முடிஞ்சது, தலைப்பாகை முடிஞ்சது, ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சது, ஐஸ் அண்ட் நோஸ் முடிஞ்சது. இப்போது கையில் இருக்கிற சட்டை அவர் மேலே போட்டுட்ருக்க சால்வை, சால்வை வந்து க்ரீன் கலரில் இருக்குது கேன், அது வந்து நமக்கு பிளாக்காக இருக்கும்.
அந்த க்ரீன் கலர் சால்வையும் நான் வந்து தலப்பாக்கி யூஸ் பண்ணேன். ஸ்டெட்லர் 10B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பென்சில் மாரிமே மல்டிபிள் கலர் இருந்ததுன்னா, மல்டிபிள் இது இருந்ததுன்னா, மல்டிபிள் 4B 6B HB 8B அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு 10B மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேஸாக கொடுக்குறதுனாலையும் கொஞ்சம் திக்காக கொடுக்குறதுனாலையும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னீங்கன்னா மல்டிபிள் B இருக்கிற பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து விசிறி. விசிறிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். விசிறி வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் லைன்ஸ் அதை வந்து நீங்கள் பேசிக்காக ஸ்டாண்டர்ட் அவுட்லைனில் என்ன பண்ணியிருக்கணும் அதே தான். அதுக்கு மேலே வந்து 4B யூஸ் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற லைன்ஸை மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன். மற்றதெல்லாம் மீதி ஆல்ரெடி நம்ம பென்சில் ஸ்டப்பில் என்ன ஒட்டியிருக்கோ அந்த கலரை வச்சே மேக்ஸிமம் அதை ஷேட் கொடுக்க பார்த்துருக்கேன். ஒன் சைடு வந்து அது வந்து இந்த பனவோலை வந்து ஒரு சைடு திக்காகவும் ஒரு மடிஞ்சு மடிஞ்சு இருக்கும். அதனால் அது பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து ஷேடும் ஒன் சைடு லைட்டு ஷேடும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதனுடைய வேலை முடியுது. நடுவில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி நரம்பு மாதிரி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் லைனாக திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதை வந்து டார்க் H4 பென்சிலில் வந்து கொடுத்துருப்பேன். ப்ளஸ் சுற்றியும் இருக்கிற அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும் அதை வந்து விசிறியில் அதை வந்து பனவோலையிலேயே பின்னிருப்பாங்க. அதனுடைய ஷேடு இருக்கிறதுனால அதை வந்து H4 போட்டுட்டு அதை சுற்றியும் பென்சில் ஸ்டப்பில் ரப் பண்ணும்போது உங்களுக்கு டிசைட் ஷேடு வந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டேன். தம்பு மோனோ ஏரேசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லைன்ஸ் பக்கத்தில் ஒரு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ரப் பண்ணிங்கன்னா, எரேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ விசிறி முடிஞ்சது. இப்போது யோகியினுடைய இடதுகை வரைஞ்சிருக்கோம். அதில் பெருசாக தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விசிபிளாக இருக்கிறது வந்து தம்பும் உள்ளங்கையினுடைய கீழ்பாகமும் ஒரே ஒரு விரலும். அவர் விசிறியும் கையில் ஒரு குட்டாங்கச்சி மாதிரி வச்சுருக்காரு, அதை மட்டும்தான் வச்சிட்ருக்காங்க. அது முடிஞ்சது. அது பெருசாக ஏற்கனவே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ, ரைட் ஹேண்ட் சைடு போடும்போது என்னென்ன பண்ணுமோ அதே தான், திரும்பவும் அதே மெத்தட் தான். அதனால் அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போது சால்வையினுடைய அதர் சைடு, அந்த சால்வையும் முடிஞ்சது. சால்வையை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நான் அந்த பென்சில் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் ஆர்டினரி பேப்பர் இந்த ஃபேஷியல் டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த லைன்ஸ் தெரியாது. லைன்ஸ் தெரியாமல் இருந்ததுனால உங்களுக்கு போதும் ட்ராயிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது மேஜராக எல்லாமே முடிஞ்சது எக்ஸப்ட் தாடி. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஏன்னா அவருடைய தாடி வந்து ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான பென்சில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஷார்ப்பான பென்சில் வச்சுட்டு அந்த கார்னர்ஸ் மட்டும் அந்த பிளாக் கலர் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அந்த மூக்கு பக்கத்தில் மீசையோட ஜாயின் பண்ணுறது, கண்ணமும் தாடியும் ஜாயின் பண்ணுற இடம், ப்ளஸ் அவுட்லைன், அங்கே மட்டும் அந்த மெக்கானிக்கல் பென்சில் வச்சுட்டு லைன்ஸ் கொடுத்துட்ருப்பேன். வாய் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சோண்டு கேப் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளாக் வந்து இருக்குது. மற்றபடி ஹோல் ஃபேஸே வந்து மொத்தமாக தாடி தான் கவர் பண்ணியிருக்கு, அது எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. இந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணாமல் இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து 20X பண்ணுவேன் யூஸ்வலாக மற்ற இடம்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதர் 4X ஆர் 2X போட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து நான் எப்படி தாடி வந்து பண்ணுறேன் அப்படின்றது
கிளியராக பார்த்தா தெரியும். ஸோ அந்த கார்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த இடம் தான் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். உங்களுக்கு வந்து ஃபேஸும் தாடியும் ஜாயிண்ட் ஆகிறதுனால அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, மற்றபடி உள்ளார வந்து ஜென்ரலாக இதர் ஒயிட்டில் வந்து ஒயிட் தாடி, ஆனால் அந்த லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ லேஸாக வந்து இது பண்ணியிருப்போம் பாருங்கள். நீங்கள் பென்சிலில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஏர் எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துட்ருப்பேன், ஆப்போசிட்டில் கொடுத்துட்ருக்க மாட்டேன். ஸோ அப்படியே இல்லைனாலும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரப் பண்ணிவிட்டு எகெயின் திரும்ப நான் ஃபோக்கஸ் பண்ணுறது நடுவுலையே பண்ணல, எங்கெங்கெல்லாம் வந்து தாடி வந்து வெளியே கனெக்ட் ஆகுதோ, இப்போது இந்த சால்வை பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபேஷியல் ஏரியா முடித்தோம், மூக்கு பக்கத்தில் முடித்தோம், இப்போது அந்த தலைக்கு பக்கத்தில் கன்னத்தில் எல்லாம் முடிஞ்சுது. இப்போது இந்த சால்வையும் தாடியும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த ஏரியா லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் முடித்தாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதிகமாக பென்சிலை யூஸ் பண்ணாமல் எவ்வளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ, படத்தில் ஒரிஜினல் பிக்சரில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஒன்று ரெண்டு கருப்பு லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். பாருங்க திரும்ப அந்த கிளாஸ் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து சால்வையில் இருக்கிற கருப்பு வந்து கையில் ஒட்டாது, அதனால் திரும்ப வந்து வேறு இடத்துல வரையும் போது அது மிஸ் ஆகாது. இப்போ தாடி வந்து லேசான ஒரு கருப் லைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டாச்சு எல்லா இடமும். எங்கேயுமே அதிகமான லைன்ஸ் வராது, ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் ட்ராயிங் பண்ணணும்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நடுவில் டென்ஷன் ஆகிட்டு வேகமாக போட்டீங்க, இல்லை ஸ்ட்ரோக்கினுடைய டெப்த் அதிகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கனாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஈவன் எரேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல பிளாக் தெரியும், அதனால் வந்து பொறுமையாக இருக்கணும். இப்போ வந்து நான் நீங்கள் பார்க்குறது வந்து ஆல்ரெடி 4x ஃபோர் ஸ்பீடில் வந்து போட்டுட்ருக்கேன், அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ண பின்னாடி இப்போது எகெயின் ஃபேஷியல் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணியிருப்பேன், இதை நீங்கள் பென்சில் ஸ்டப் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படின்றதுனால பேப்பரை யூஸ் பண்ணியிருப்பேன், பேப்பரை நல்லா ஸ்மூத்தாக மடிச்சுட்டு பாருங்கள் ஓவரால் தாடிக்கு வந்து ஒரு லைட் பிளாக். உங்களுக்கு அது பிளாக் அடிச்சிருக்கோம் அப்படின்றது தெரிய, ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரோக்கையே வந்து ஸ்மூத் பண்ணுறதுனால ஓவரால் வந்து உங்களுக்கு தாடி வந்து லைட்டான ஒரு பிளாக் கலருக்கு வந்துருச்சு, கிரே கலரில் இருக்கு. இப்போது அந்த கிரே கலரை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போது வந்து அதில் வந்து தம்பும் மூணும் எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை யூஸ் பண்ணி அந்த கிரேவாக இருக்கிற பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ரிமூவ் பண்ண பண்ண தெரியுதுங்களா, இப்போ வந்து ஒயிட் லைன்ஸ் ஒயிட் ஏர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் தெரியும். அது கார்னர்லலாம் பிளாக்காக இருக்கிற பிளாக் பேக்ரவுண்டை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, அதே நடுவில் தெரியாது. பட் ஓவரால் உங்களுக்கு வந்து பிக்சராக பார்க்கும்போது வெள்ளை தாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தனித்தனி முடிவாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடு சால்வையும் தாடியும் மீட் பண்ணுற இடம், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சால்வையும் தாடியும் மீட் பண்ணுற இடம், உங்களுக்கு தனித்தனி முடி எப்படி வருது அப்படின்றது, அது நத்திங் பட் இந்த மூணும் தம்பும் மூணும் எரேசரில் ஏற்கனவே இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தாடிக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் மேலே கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்காக
அந்த ஒயிட் ஜெல்லி பென், ஒயிட்னர், நார்மலாக ஒயிட்னர் சொல்லுவோம், ஆனால் இது வந்து ஒரு ஜப்பனீஸ் மேடு, ரொம்ப மெலிசாக இருக்கும், 0.8 mm கிடையாது, ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனோட லிங்க் வேணால் நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒயிட் லைன்ஸை வந்து கொடுத்துருப்பேன். இப்போ அதனால் வந்து உங்களுக்கு தாடி வந்து ரியலாக ஒயிட் தாடி மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த தாடியில் வந்து சால்வையில் வர டிசைனும் இதே ஒயிட் பென்சிலில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டியூட்டோரியலாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். See you in next video. Thank you.